இந்த உலகத்தையே படைச்ச ஒரு மகாசக்தி உனக்காக உன் கூட எப்பவுமே இருக்கிறதுக்கு தயாரா இருக்கு. நீ ஒத்துக்கலனாலும் ஒத்துக்கலனாலும், நீ புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும், அந்த சக்தி நிலையோட நீ ஒர்க் பண்ணும் போது உன் மைண்ட்ல ஒரு அவேர்னஸ் எப்பவுமே இருக்கும். அது என்ன பண்ணும், உனக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டியை வெளியே தள்ளிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க வருத்தப்படுறது நியாயமே கிடையாது. தோத்து போயிட்டுன்னு கூட ஒத்துக்கோங்க, ஆனா தோத்து போயிட்டுன்ற ஒரு காரணத்தால தாழ்ந்து போயிட்டேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் சோர்ந்து போங்க, அப்பதான் புத்தி வரும். அப்பதான் உணர்வாட்டி தோத்து போக மாட்டீங்க. தோத்து போனவுடனே ஹாப்பியா இருந்தீங்கன்னா அப்படி தோத்து போறது பழகி போயிடும். தோத்து போனதால சோர்ந்து போனது உண்மை. என்னடா இவ்வளவு உழைச்சி கொஞ்சம் தோத்து, ஆனா நீ தோத்து போல. ஏதோ ஒண்ணு கத்துக்க கடவுள் உன்னை ரெடி பண்ணாரு. நீ எதுக்கு ஆசைப்பட்டியோ அதோட பெரிய விஷயம் கொடுக்கதான் இப்ப உன்னை தோக்க வச்சிருக்காரு, இது வேற விஷயம். ஆனா தோத்ததால நீ தோத்து போயிட்டுன்னு ஒத்துக்கிறதுல அசிங்கமே இல்லை. ஏன்னா நீ முயற்சி பண்ணாதானே தோத்தே போயிருக்க. ஆனா தோத்து போனதால நீ தாழ்ந்து போயிட்டதான் நினைக்கிறப்ப இது ரொம்ப தப்பு கண்ணு. நான் சொல்றேன் உரிமையா, நீ தோத்து போயிட்ட தாழ்ந்து